நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளி. நேற்று திமுக தலைவரான முக ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் பதவியேற்ற மறுநாளே வந்து தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முழு ஊரடங்குலாம் பார்த்திங்கன்னா 2 வாரமாக வந்து டாஸ்மாக் கடைகள் இயங்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உணவகங்கள் வந்து பார்சல் சர்வீஸ் மட்டுமே சொல்லியிருக்காங்க. காய்கறி கடைகள், மளிகை கடைகள், தேநீர் கடைகள் வந்து நண்பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து அந்த மாதிரி தான் செயல்பட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து 24ஆம் தேதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அழகு நிலையங்கள், முடித்திருத்த கடைகள் வந்து இயங்காது அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து தனியார் நிறுவனங்களையும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நேற்று வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றதுமே வந்து 5 முக்கியமான கோப்புகள் வந்து கையெழுத்திட்டார். ஒன்று வந்து கொரோனா நிவாரண நிதியாக வந்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து 4000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 2000 ரூபாய் இந்த மாதமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காரு. ரெண்டாவது ஆவின் பால் வந்து 3 ரூபாய் வந்து விலை குறைப்பு பண்ணி உத்தரவிட்டிருக்காரு. மூணாவது பேருந்துகளில் வந்து பெண்கள் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், நான்காவது வந்து கொரோனா கிடைக்கக்கூடிய தனியார் மருத்துவங்கள் இருக்கக்கூடிய சிகிச்சையும் காப்பீட்டுலாம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஐந்தாவது 100 நாளில் வந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக தனித்துறையை உருவாக்கி அதில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் நியமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்றைக்கி மேலும் ஒரு திருநங்கைகளுக்காக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் நகர பேருந்துகளில் திருநங்கைகளுக்கும் இலவச பயணத்தை அனுமதிப்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சரான ஸ்டாலின் வந்து தகவல் சொல்லியிருக்காரு. மகளிர் நலம், உரிமை ஆகியவற்றுடன் திருநங்கை வாழ்வையும் இணைத்தே சிந்திப்பது திமுக அரசின் வழக்கம். ட்விட்டரில் திருநங்கைகள் கோரிக்கையை கவனத்தில் கொண்டு வந்தவர்களுக்கும் முக ஸ்டாலின் வந்து தன்னுடைய நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. திருநங்கைகளுக்கும் இனி பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பு விரைவில் வந்து வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து இப்போவே வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த விடைவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.